கடலில் குதித்து ஜவுளி வியாபாரி தற்கொலை, மனைவி புகாரில் போலீஸ் விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அலைவாய்கரைவாடியைச் சேர்ந்த தர்மராஜ் மகன் சிவமுனி 37 இவர் கீழக்கரையில் ஜவுளி வியாபாரம் செய்து வந்தார். இவர் பலருக்கு பண உதவி செய்து வந்தார். அப்பணத்தை திரும்ப வசூலிக்க முடியாமல் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மதியம் சாப்பிட்டுவிட்டு கீழக்கரை கடற்கரைக்கு சென்றார். அங்குள்ள ஜெட்டை பாலத்தில் இருந்து கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். கரை ஒதுங்கிய உடலை மெரைன் போலீஸ் எஸ்ஐ செல்வராஜ், முதல் நிலை உதவியாளர் அய்யனார் ஆகியோர் கைப்பற்றி கீழக்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர் மனைவி கூறுகையில், தனது கணவருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வந்ததால் விரக்தி அடைந்து கடலில் குதித்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாகவேதான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக சிவமுனி எழுதிய கடிதத்தை கண்டறிந்து காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளோம். இதன்படி 2 பெண்கள் உள்பட 4 பேர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவமுனி மனைவி சண்முகபிரியா புகார் அளித்ததாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் அனைவரும் கீழக்கரை காவல் நிலையத்துக்கு சென்று 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், முடியாத பட்சத்தில் ஏற்கனவே கொடுத்த வழக்கில் 3 பேரையும் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். காவல்துறை அதிகாரிகள் விசாரணை அடிப்படையில்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தெரிவித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அவர் கைப்பட எழுதிய சிசிடிவி கேமரா இருக்கின்றது, அதன் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கீழக்கரை அரசு மருத்துவமனையில் ஊர் மக்கள் அமர்ந்து வழக்கு பதிவு செய்யும் வரை நாங்கள் போகவும் மாட்டோம், உடலை வாங்க மாட்டோம் என்று அமர்ந்துள்ளனர். ஆல்டர் பண்ணி தாங்க அங்க அனுப்ப முடியும். நீங்க எப்படி சயின்டிபிக்கா எப்படி எல்லா இது சட்டத்துக்கு நம்மள கட்டு போட்டு சொன்னேன். இந்த லெட்டர் வந்து அவன் தான் எழுதுனானான்றதுக்கு வந்து ஒரு கட்டாட்சி என்னன்னா சயின்டிபிக்கா போய் எல்லாரும் வேற கையெழுத்து தம்பி, வேற கையெழுத்து இருக்கா அவர் கையெழுத்து? அவர் நல்ல வேற கையெழுத்து இருக்கா? அவர் பண்ணுவாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கும் போது இது முறைப்படி நம்ம தான் நம்ம தானே பேசுறோம். கொடுத்தவங்களுக்கு இது எல்லாம் அவங்க தான் இது பண்ணணும் சார், நீங்க தான் பார்க்கணும், பார்த்து எங்களுக்கு ஏதாவது கேஸ் பதிவு பண்ணுவோம். அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலா இருந்தா இந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிருப்பாங்க சார்? எல்லாத்துக்கும் நாங்கள் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சிக்கணும். நீங்கள் தான் எனக்கு நல்ல தீர்ப்பு சொல்லணும். இப்படின்னு சொல்கிறாங்க சார், அவங்களுக்கு மேலெல்லாம் கேஸ் எடுக்கணும், எனக்கு ஒரு பதில் கிடைக்கணும், என் பிள்ளைய வச்சு நானும் அதே நான் அடுத்த ரூவில் நிற்கிறேன், அவங்களுக்கு கிடைக்கணும் கேஸ் வாங்கினவங்க எல்லாம் கொடுக்கணும் சார் எங்களுக்கு. நாங்கள் கொடுத்தா தான் நாங்கள் கூட்டம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் காசு, ஏகப்பட்ட பேர் கொடுக்கணும். நான் ரெண்டு பிள்ளையும் வச்சுட்டு அனாதையாக நிற்கிறேன், எனக்கு யார் பதில் சொல்லுவா, யார் எங்களை பாப்பா, நியாயம் கிடைச்சே ஆகணும் சார். ரொம்ப நல்லாவே சார், நிறையா இருக்கும், ஒரு 20 லட்சத்துக்கு மேலேயே இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும். நாங்கள் இதை வாங்கினாதான்
இருப்பார். எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். என் வீட்டுக்காரர் இது கிடைச்சே ஆகணும். இவ்வளவுக்கு மன உளைச்சல்லாம் எழுதியிருக்காங்க. எனக்கு இது கிடைச்சே ஆகணும். என்னையும் என் பிள்ளையும் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். அவங்க மேலெல்லாம் நீங்கள் கேஸ் எடுக்கணும். கேஸ் எடுத்து என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் தான் பண்ணணும் சார்.